நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகள் நாம தமிழக அரசு தொழில்துறையிலிருந்து புதிதாக அறிவிக்கப்பட்டுடைய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 14 வகையான கேட்டகிரியில் ஆளுக்கு போதாக அறிவிச்சிருக்காங்க. எந்த விதமான எக்ஸாமினேஷன் இல்லாத இந்த வேலைவாய்ப்பிற்கு சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு 75,000 சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த பதவிகள் பார்த்தீங்க முழுமையான தகவலை வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்து தரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை நீங்கள் உடனே கொண்டு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம அரசு வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் அரசுகளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், விருப்பம் வந்து அதிலையும் போயிட்டு ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ வரப்போ டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக படித்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை ரொம்ப சிம்பிளாக கிராக் பண்ணுறதுக்காகவே இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மான அன்அகாடமி நிறைய பேட்ச் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக டாப் எஜுகேட்டர்ஸ்னுடைய லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரெகுலராக டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும். இது தவிர்த்து எக்ஸாஸ்டிவ் கவரேஜ் ஆஃப் சிலபஸ் அண்ட் கம்ப்ளீட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் அண்ட் வீக்லி ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அன்அகாடமிலேருந்து டிஎன்பிஎஸ்சிக்காகவே நிறைய ஸ்பெஷல் பேட்ச் கோர்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 VAO தனித்தனி பேட்ச் கோர்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து குரூப் 1 9th பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதே போல் குரூப் 2 9th பேட்சும் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது தவிர்த்து குரூப் 4 VAO ஒவ்வொன்றுக்குமான தனித்தனியான பேட்ச் கோர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அனைத்துக்குமான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக, உங்களுடைய அன்அகாடமி ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த பேட்ச் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு 1 இயர் அல்லது 2 இயர்க்கான பேக்கேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசு வேலை சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே அடிஷனலாக ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடிய அரசு 10 சொல்லி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலாக 10% டிஸ்கவுண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது தவிர்த்து உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணாங்க. ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரேங்க் 1 and 2 100%, 3 to 5 75% அண்ட் 6 to 10 50% ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அனைத்துக்குமான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு அந்த வேலைவாய்ப்பிற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்துட்டு தமிழக அரசுடைய தொழில்துறை அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய டிட்கோல வந்து அந்த வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இல்லாமல் வந்து தனித்தனியான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரில் ஒரு வேகன்சி, வைஸ் பிரசிடென்ட்டில் ஐடி அண்ட் ஐடிஏஎஸ் செக்டர், அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஃபியூல் டெக்னாலஜிஸ் செக்டர், அப்புறம் லாஜிஸ்டிக் செக்டர்னு சொல்லி மூன்று விதமான கேட்டகரியில் தனித்தனியாக 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதன் அடுத்து அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட்டில் ஃபார்மா பயோடெக் அண்ட் மெட்டெக்கில் தனியாக ஒரு செக்டாரும், அதே போல் டிரான்ஸ்போர்ட் அண்ட் சிவில் ஏவியேஷன், அக்ரோ அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் லாஜிஸ்டிக்கில் தனித்தனியாக ஒரு போஸ்ட், ஒவ்வொரு செக்டார்லையும் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் சீனியர் அசோசியேட்ன்ற பதவிக்கு டிரான்ஸ்போர்ட் அண்ட் சிவில் ஏவியேஷனில் 1, அக்ரோ அண்ட் ஃபுட் ப்ராசஸிங்கில் 1, அண்ட் லாஜிஸ்டிக்ஸில் ஒரு வேகன்சி தலா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரில் ஃபினான்ஸில் ஒரு வேகன்சி, ஃபினான்ஸில் அசிஸ்டன்ட் மேனேஜரில் ஒரு வேகன்சி, அண்ட் கன்சல்டன்ட் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் ஒரு வேகன்சி. ஆக மொத்தம் 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கும். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த ட்ரேடில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர்னால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். அதுவே ஃபார்மா பயோடெக்னா நீங்கள் பி ஃபார்ம் படித்தவங்க அல்லது எம் ஃபார்ம் படித்தவங்க அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிச்சிக்க முடியும். அதே போல் அக்ரோ அண்ட் ஃபுட் ப்ராசஸிங்கில் அந்த கன்சென்ட்ரேட்டில் பிஎஸ்சி அக்ரோ பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட அதுவோ அல்லது பிஇ அல்லது பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு மாதிரி கன்சென்ட்ரேட்டில் நீங்கள் பிஇ பிடெக்கோ அல்லது பிஎஸ்சி அல்லது பி ஃபார்ம் அல்லது அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ் அக்கௌண்டன்சி படித்தவங்க அப்ளை பண்ணிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில பதவிகளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் ஜாபாக தான் இருக்கும். எவ்வளோ நாளைக்கான அந்த கான்ட்ராக்ட் பேஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த முழுக்க முழுக்க நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் பே பண்ண போகிறதில்ல. செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அவங்க ஃபர்தராக இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆனது வருகின்ற March 3rd வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ள நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இதில் நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணும், அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டேட்டாவும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் எல்லாமே ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னதுல ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எதுமான ஃபீஸும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணி ஐ மீன் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாலே போதுமானு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணல எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலோட கொண்டு தெரிஞ்சுக்க நம்ம அரசு வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.